பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. டெலிகாம் சேவை அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உலகம் முழுக்க நாளுக்கு நாள் தங்களை அப்டேட் பண்ணிகிட்டே டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி பல மடங்கு அது உயர்ந்துக்கிட்டே போகுது. குறிப்பாக 4G 5G ஆரம்பித்து பல விஷயங்கள் அது வளர்ச்சியடையுது. டெலிகாம் சேவை துறையில் இந்தியாவும் இப்போ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தில் அவங்க 5G தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வருமானத்தையும் வர்த்தகத்தையும் ஈட்டுறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் களமிறங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் சாம்ராஜ்யத்தின் இந்த டெலிகாம் சேவை நிறுவனமான ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் மற்றும் டெக் மகேந்திரா, ஃபின்லாந்தில் இருக்கக்கூடிய நோக்கியா, இந்த நிறுவனங்களோட சேர்ந்து ஆப்பிரிக்காவில் 5G ஷேர்டு நெட்வொர்க் கட்டமைப்பை இவங்க வழங்குறதுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏர்டெல் நிறுவனம் வந்து ஆப்பிரிக்காவில் இந்த ஒரு டெலிகாம் சேவை கொடுத்துட்ருக்கிற இந்த ஒரு வேலையில் அதே ஃபார்முலாவை, அதாவது ஏர்டெல் பயன்படுத்தினா அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் ஜியோவும் தன்னுடைய 5G சேவை மற்றும் கட்டமைப்பை வெளிநாட்டு சந்தைகளில் ரிலையன்ஸ் மூலமாக களமிறக்க இப்போ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு முயற்சியில் ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு இணைஞ்சு செயல்பட போகிற நிறுவனம் தான் NGIC, அதாவது நெக்ஸ்ட் ஜென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ. இந்த நிறுவனத்தில் தான் கானா அரசு, அசன் டிஜிட்டல் மற்றும் கேநெட் இது மூலமாக முதலீடு செஞ்சு அதில் பங்குகளை வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவில் முதன் முதலாக நியூட்ரல் 5G வலை அமைப்பை வழங்கினது இந்த NGIC நிறுவனம் தான். இந்த கூட்டணியில் அறிமுகம் செய்யப்படுற இந்த 5G சேவை முதல்ல கானாவிலும் அதுக்கு பிறகு முழு ஆப்பிரிக்காவிலும் இவங்க வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் NGIC தன்னுடைய 4G மற்றும் 5G நெட்வொர்க் வசதிகளை மேம்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவங்க ஒரு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த ஒரு திட்டத்துக்காக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த நெட்வொர்க் வசதிகள் ஆப்பிரிக்காவில் உள்ள மொபைல் ஆப்ரேட்டர்களுக்கு பகிரப்பட்ட அந்த கட்டமைப்பு வளமாகவே வழங்கப்பட இருக்குது. இது மூலமாக செலவு மிக்க 5G சேவைகளை வழங்க விரும்புகிற ஆப்பிரிக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதிக செலவில் தனியாக நெட்வொர்க் அமைப்பதற்கான தேவையே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரே நெட்வொர்க்கில் எல்லா நிறுவனங்களுமே இதை பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. குறிப்பாக இந்த திட்டத்தில் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் முதலீட்டில் இயங்கக்கூடிய ராடிசிஸ் நிறுவனம் NGIC அதனுடைய சொந்த 5G மென்பொருள் தொகுப்பை வழங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. அதாவது அந்த 5G சாஃப்ட்வேர் ஸ்டாக்கை அவங்க வழங்க போகிறாங்க. ரிலையன்ஸ் மூலமாக 5G தொழில்நுட்பம் ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஒரு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த 5G மென்பொருள் தொகுப்பு ஓப்பன் ரான், அதாவது ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் தொழில்நுட்பத்தையும் இன்னும் சில கருவிகளையும் இவங்க பயன்படுத்தி கானாவில் தொடங்கி அதுக்கு பிறகு ஆப்பிரிக்க சந்தைகள்லையும் இந்த 5G அடிப்படையிலான ஃபிக்ஸட் வயர்லெஸ் ஆக்சஸ் சேவைகளை வழங்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு முயற்சி மூலமாக இந்திய தொழில்நுட்பம் அமெரிக்க கண்டத்தின் தகவல் தொடர்பு துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாளுக்கு நாள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரி பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஆப்பிரிக்காவிலையும் ஜியோ லிமிடெட் தங்களுடைய சேவையை 5G சேவையை வழங்க அங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.